வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. 500 ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. ஸோ இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்க வேணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாடு முழுவதும் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ரூபாய் நோட்டுகள் குறித்து கவனத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ளது. கிழிந்த அல்லது சேதமடைந்த ரூபாய் நோட்டுகளை கடைகளில் கொடுத்தாலோ அல்லது வேறு எங்காவது கொடுத்தாலோ அதனை யாரும் வாங்க மாட்டார்கள். ஏனெனில் கிழிந்த அல்லது சேதமடைந்த நோட்டுகள் செல்லாது என்று பலரும் நம்புகின்றனர். சேதமடைந்த அல்லது கிழிந்த ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பவர்கள் இனி எப்படி இதை மாற்றப் போகிறோம் என்பது குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. கிழிந்த நோட்டுகளை மாற்றி புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளும் வசதியினை ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ளது. டேப் ஒட்டப்பட்ட சேதமடைந்த அல்லது மிகவும் பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றி புதிய நோட்டுகளை பெற இந்திய ரிசர்வ் வங்கி சில விதிகளை வகுத்துள்ளது. பழைய மற்றும் கிழிந்த நோட்டுகளை எளிதாக மாற்ற முடியும் என்றும் இதற்காக வங்கி உங்களிடம் கட்டணம் ஏதும் வசூலிக்காது என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதே சமயம் நீங்கள் மாற்றக்கூடிய ரூபாய் நோட்டுகள் மோசமாக எரிந்திருந்தாலோ அல்லது பல துண்டுகளாக உடைந்திருந்தாலோ அத்தகைய ரூபாய் நோட்டுகள் மாற்றப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சேதமடைந்த ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு சில வரம்புகளை ரிசர்வ் வங்கி விதித்துள்ளது. உதாரணமாக ஒரு நபர் ஒரே நேரத்தில் அதிகபட்சமாக 20 நோட்டுகளை மாற்றலாம். ஆனால் அவற்றின் மொத்த மதிப்பு ₹5000 மிகாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மோசமாக எரிந்த சிதைந்த நோட்டுகளை வங்கியில் மாற்ற முடியாது. ஏனெனில் அவற்றை ரிசர்வ் வங்கியின் வெளியீட்டு அலுவலகத்தில் மட்டுமே டெபாசிட் செய்ய முடியும். மேலும் ரிசர்வ் வங்கி கூறுகையில் ஏடிஎம்மில் இருந்து தவறான அல்லது போலியான நோட்டு வந்தால் அதற்கு வங்கியே முழு பொறுப்பையும் ஏற்கும். அந்த ரூபாய் நோட்டில் ஏதேனும் குறைபாடு இருந்தால் அதை வங்கி ஊழியர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். வரிசை எண் மகாத்மா காந்தியின் வாட்டர் மார்க் மற்றும் கவர்னர் பதவி பிரமாணம் ஆகியவை நோட்டில் தெரிந்தால் வங்கி நோட்டை மாற்ற வேண்டும். உங்கள் ரூபாய் நோட்டின் நிலையை பொறுத்து அதற்கு ஈடான தொகை வழங்கப்படும். சிறிதளவு சிதைந்த நோட்டு இருந்தால் முழு பணமும் பெறப்படும் மற்றும் நோட்டு அதிகமாக கிழிந்திருந்தால் சிதைவிற்கு ஏற்ப பணம் வழங்கப்படும். ஏடிஎம்மில் இருந்து பெறப்பட்ட சிதைந்த நோட்டை அந்த வங்கிக்கு சென்று விண்ணப்பம் எழுதி அதில் பணம் எடுக்கப்பட்ட தேதி, நேரம் மற்றும் இடம் பற்றிய தகவல்களை எழுத வேண்டும். அதன் பிறகு விண்ணப்பத்துடன் ஏடிஎம்மில் இருந்து பரிவர்த்தனை தொடர்பான சீட்டையும் இணைக்க வேண்டும். சீட்டு வழங்கப்படவில்லை என்றால் மொபைலில் பெறப்பட்ட பரிவர்த்தனை விவரங்களை அளிக்க வேண்டும். விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு வங்கி உங்களுக்கு நல்ல ரூபாய் நோட்டுகளை வழங்கும்.